நீங்கள் உங்களை குறித்ததான சூழ்நிலை என்ன? இன்றைக்கு நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா? என்ன ஏதுன்னு புரிந்து கொள்ளாத சூழலையும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 13வது அதிகாரம். யோபு தொடர்ந்து பேசுகிறார். இப்போ இந்த சம்பவத்தில் யோபு, யோபுடைய மூன்று நண்பர்கள், யோபு, யோபுடைய குடும்பம், தேவன், அங்கே அவனுக்கு விரோதமாக விடப்பட்ட சவால், இவைகளை நம்ம பார்க்குறோம். இங்கே நடந்துகிட்ருக்குது. அந்த நண்பர்கள் 7 நாள் அமைதியாக இருந்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும்போது என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, எலிப்பாஸ்னு ஒருத்தன், பில்தாத்னு ஒருத்தன், சோப்பார்னு ஒருத்தன், இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்த அளவில் எந்த ஒரு நீதிமானும் இப்போ ஒன்ன மாதிரி துன்பப்பட்டது கிடையாது. நீதிமான் துன்பப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதே மாதிரி துன்மார்க்கன் செழித்திருந்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. நீ சூப்பராக ஓஹோ ஆகான்னு இருந்த, ஒரே நாள் எல்லாம் போச்சு. காரணம் என்ன? துன்மார்க்கன். ஏன்னா துன்மார்க்கனுடைய ஆஸ்தியெல்லாம் இப்படி தான், ஒரே நேரத்தில் அசுப்புலன்னா ஒரு இமைப்பொழுதில் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான், உனக்கு இருந்த ஓஹோன்னு இருந்த நீ ஒரே நாளில் நீ கீழே தாளை வந்து இப்போ சாம்பலில் உட்கார அளவுக்கு வந்திருக்கீன்னா அது உன்னுடைய துன்மார்க்கன் தான் அப்படின்னு ஒரு தீர்மானித்து அங்கே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீ பாவம் செஞ்சுட்டு உன் பாவத்தை அறிக்கையிடு. இந்த விஷயத்தில் பாவத்தோடு முதல்ல பாவம், நீ நீதிமான் நீதிமான் சொல்கிறத நிறுத்து, நீ பாவி என்று ஒத்துக்கொள் அப்படின்னு அவங்க அதை வர்றாங்க. பாவத்தை என்ன பாவம் செஞ்சேன்னு அறிக்கையிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் பேசுகிறார், யோபு இப்போ அவங்களுக்கு பதிலுரையாக பேசுகிறார். நீங்கள் அறிஞ்சிருக்கிறத நானும் அறிஞ்சிருக்கேன், எனக்கும் இதே சத்தியங்கள் இதே தத்துவங்கள் தெரியும். நான் ஒன்றும் படிக்காதவன் கிடையாது, உங்களை விட தாழ்ந்தவன் கிடையாது. சர்வ வல்லவரோடே நான் பேசினா நல்லது. தேவனுடைய நியாயத்திற்கு வழக்காட விரும்புவேன். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இது வரைக்கும் பேசுகிறீங்க, பேசுனாலும் எனக்கு கூடுதலாக என்னை குற்றம் சாட்டினீங்க, என்னை குற்றவாளி ஆக்குனீங்க, இதுதான் நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். நீங்கள் நியாயங்களை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாக பேசுவீங்களா? அவருக்காக வஞ்சகமாக வசனிக்க வேண்டுமா? அவருக்காக முகதாட்சணியம் பண்ணுவீங்களா? தேவனுக்காக வழக்காடுவீங்களா? ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறாங்க, தேவன் மேலே நான், இவன் யோபு வந்து தேவன் மேலே வழக்காடுறான். அவர் என்னை வந்து அவர் வந்து தண்டிக்கிறார், என்னை காரணம் இல்லாமல் தண்டிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் என்னை வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார்னு வழக்காடுறீங்க, ஆண்டவருக்காக வழக்காடுறீங்க. நீ எனக்காக வழக்காடுறக்கு ஒரு ஆள் இல்லையா? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்குமா? இப்போ நீங்கள் நினப்பில் ரொம்ப நல்லவங்களா கேட்குறான். மனுஷனை பரியாசம் பண்ணுற மாதிரி நீங்கள் அவரை பரியாசம் பண்ணுவீங்களா? நீங்கள் அந்தரங்கமாக முகதாட்சணியம் பண்ணால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். அவருடைய மகத்துவம் உங்களையும், அந்த உங்களையும்னு இல்லை, உங்களை திடுக்கிட பண்ணாதோ, அவருடைய பயங்கரம் உங்களையும் பிடிக்க மாட்டாதோ. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு உனக்கு இது மாதிரி வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டு பேசுகிறீங்களா?
உங்கள் பேரை நினைக்கப்படும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி. இப்போ நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு இருக்கிறீங்க. ஆமாம், உங்கள் மேட்டி மேலும் சேற்று குவியலுக்கு சமானம். நீ ரொம்ப நீ உனக்கு ஒரு ஆபத்து வராததுனால, உனக்கு ஒரு தீமை உன்னை தொடாததுனால, ஆமாம், ஆபத்து வந்தவங்க மேலும் தீமை வந்தவங்க மேலும் உங்களுக்கு ஒன்றும் வியாதிகளோ ஒரு பிரச்சனையோ இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டவங்க மேலே இப்போ நீங்கள் வார்த்தையை அள்ளி வீசுறீங்க. ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிறதான அந்த நம்பிக்கையும் ஆமாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும்னு தெரியுமா உங்களுக்கு? மௌனமாக இருங்க, நான் பேசுறது பேசுகிறேன், எனக்கு வர்றது வரட்டும் அப்படின்ற விட மாட்டேங்கிறான். நான் என் பற்களை நான் சதையை பிடிங்க என் பிராணனையும் கையில் வைப்பானே, நான் இன்னைக்கு இப்பமா அப்பமான் இருக்கிறேன், நீ இவ்வளோ தூரம் என்ன வேதனைப்படுத்துறீங்களே, நீங்கள் அப்புறம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்தால் தெரியுங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். உங்களுக்கெல்லாம் வராததுனால நீங்கள் என்னவோ ரொம்ப உத்தமர்கள் மாதிரியும். ஆமாம், இன்றைக்கும் அந்த பேச்சு இருக்குது. இன்றைக்கும் யாராவது ஒருத்தர் சபையில் அல்லது ஊழியக்காரங்க நடுவில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுகீனம் வந்துச்சுன்னா உடனே அவங்க செஞ்ச பாவம், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப சாபம், அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, ரகசிய பாவம் இப்படின்னு சும்மா வார்த்தைகளை விட்டுடுவாங்க, நிறைய வார்த்தை சொல்லிடுவாங்க. அதில் வேறு இவங்களாம் அந்த பாவமாக இருக்கும் இந்த பாவமாக இருக்கும்னு இவங்க வேறு ஒரு சில லிஸ்ட்டுகளை இவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆமாம், அப்படி ஆனால் அவனுக்காக மன்றாடி ஜபிக்கவோ, அவனுக்காக பரிந்து பேசவோ, அவனை என்கரேஜ் பண்ணவோ, அவன் தேவனை பற்றியும் பேசணும், மனுஷனை பற்றியும் பேசி, யோபு பற்றியும் பேசி, நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போகாத, உனக்காக நாங்கள் ஆண்டோடத்தில் மன்றாடுகிறோம் அப்படிலாம் அவன் ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவனை குற்றப்படுத்துவதில் தான் இவங்க மிகுதியான நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அப்போது 15 ஒரு அறிக்கை எடுக்கிறான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு என்னை பொறுத்தவரை அவரை அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஏன்னா நான் அவரை நம்பியிருக்கிறேன். இது என் பாவத்தினால் அல்லங்கிறது எனக்கு தெரியும், என் சாபத்தினாலும் அல்லன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தினந்தோறும் அவருக்காக நான் என்ன செய்கிறேன், பலி செலுத்தி வர்றேன். அதனால் நான் செலுத்தின பலியினாலே கர்த்தர் என்னை அங்கீகரித்திருக்கிறார், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நன்றாக தெரியும், சாபமும் அல்ல, ஏன்னா நான் நன்றாடகம் ஜெபிக்கிறவன், நான் அவரோடு கூட காரியத்தில் நான் ஒப்புரவாகி நான் வாழ்ந்தவன், ஆகையினால இது பாவமும் அல்ல சாபமும் அல்ல, ஆனால் எனக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அதனால் எனக்கு என்னன்னு புரியாதனால இப்போ நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், என்ன காரணத்தினால எனக்கு நடக்குன்னு. அதனால தான் நான் எங்கே தான் நான் ஜெபித்தேனே, ஆமாம் நான் உம்மை நோக்கி நான் பார்த்தேனே, பாவரிக்கை செய்தேனே, பலி செலுத்தினே, ஆராதித்தனே, இப்போ நான் திரும்பவும் நான் அவர்கிட்ட என்ன செய்கிறேன், நான் அவரோடு கூட பேசுகிறேன், அவற்றை என் காரியத்தை எடுத்துரைக்கிறேன், நான் அது விலாபாரியாக ரூபகாரம் அவர்கள் எல்லாவற்றையும் நான் அவரோடு கூட பேசுகிறேன் சொல்லிட்டு சொல்ல, அவர் தான் என் ரட்சிப்பு, ஏன்னா எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் தான் என்னை இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பார், இந்த தொல்லையிலிருந்து என்னை விடுவிப்பார், என் துக்கம் சந்தோஷமாக மாறும், இந்த புழுதியிலிருந்து என்னை என்ன செய்வார், அவர் என்னை உயர்த்துவார், இந்த சாம்பலிலிருந்து என்னை உயர்த்தி அவன் என்னை மறுபடியும் அவர் இடத்துல உட்கார வைப்பார்னு தெரியும்னு அறிக்கையிடுறான். ஆனால் மாயக்காரனும் அவர்கிட்ட சந்தித்து வரமாட்டான். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறது உங்கள் செவியில் கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அவன் அவன் இப்படி சொல்கிறான், என் நியாயங்கள் அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும்னு அறிவேன், என்னோட வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார், நான் மௌனமாக இருந்தால் ஜீவித்து போகிறேன், சும்மா நீ வாட்டு என்னை வந்து அதை செஞ்சேன் இதை செய்ய ரொம்ப குற்றவாளிகளை குற்றப்படுத்துறீங்க, தயவு செய்து சொல்கிறேன், ஜனங்களை குற்றப்படுத்தாதீங்க, விடுவிக்க கத்த கிருபை தருவாராக. குற்றப்படுத்துவதற்கு உலகம் போதும், குற்றப்படுத்துவதற்கு சாத்தான் போதும். ஆமேன். சோத்திரம். நண்பர்களுமா குற்றப்படுத்தணும், நண்பர்கள் அவனுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, அப்புறம் அவன் அவரோடு தான் பேசுகிறான், இவனோட பேச முடியாது. அப்போ சொல்கிறாரு 20 ரெண்டு காரியம் உங்களுக்கு கேட்பான் மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராகப்பா, உங்கள் முகத்துக்கு முன்பாக நான் ஒழித்து கொள்ளாதிருப்பேன். ஒன்று, உங்களுடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்து, இவ்வளோ நெருக்க அழுத்த உங்களுடைய அழுத்தத்தினால் தாங்க முடியல. சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுடைய கை என்னை இருத்துகிறது, உங்களுடைய பயங்கரம் என்னை கலங்கப்பணுது, அதாவது விழித்திருந்தால், கண் விழித்திருந்தால் பகல் நேரத்தில் எனக்கு அழுத்தமாக இருக்குது, ராத்திரியை பார்த்தா கண்ணை மூடுனா பயங்கர காட்சிகள் எனக்கு கலங்கப்பணுது. அப்போ நீங்கள் கூப்பிடுங்கப்பா, நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பப்பா, அல்லது நான் பேசுகிறேன் நீங்கள் மறுமொழி சொல்லுங்கப்பா, ஒன்று நான் பேசுகிறேன் சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன், ஒன்று எனக்கு சொல்லு ஐயா, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை கணக்கில் வச்சுருப்பீங்களே அதை சொல்லுங்க ஆண்டவரே, என் மீறுதலும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் தப்பு பண்ணேன் இந்தந்த காரணத்தினால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கான பரிகாரம் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்.
உம்முடைய முகத்தை மறைத்து எனக்கு உமக்கு பகைங்கனா ஏன்ப்பா நினைக்கிறீங்க, என்கிட்ட நேரடியாக பேசுங்கப்பா. காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ? நான் ஏற்கனவே சருகு போல ஆகிட்டப்பா. காஞ்சி போன துரும்ப பின் தொடர்வீரோ? நான் இப்போ ஆமாம் உருண்டுகிட்டு இருக்கிறேனே. மகா கசப்பான தீர்ப்புகள் என் பேரில் எழுதுறீங்களே. என் சிறுவயதின் அக்கிரமங்களை கூட எனக்கு பழிக்க பண்ணுகிறீரோ? பழிக்க பண்ணுகிறீர்னு இருக்கு, பழுகிறீரோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என் கால்களை தொழுவ தொழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறேன். என் காலடிகளை அடையாளத்தை போடுறீரப்பா. நான் தாண்டி போக முடியல. இப்படிப்பட்டவன் தன்னை தானே சொல்கிறான், அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டெடுத்த வஸ்திரம் போல அழிந்து போயிடுவான். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எப்போ சொல்கிறான், இது முடிச்சுட்டு இப்போ தான் அந்த பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்பமும் அவர் என்னை கொண்டு, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் நான் தொடர்ந்து நான் நீதியவே செய்வேன். நான் நீதி தான் செய்தேன், இனி நீதி தான் செய்வேன். என் பாவங்களுக்காக குற்றங்களுக்காக நான் முன்னே நான் பழி செலுத்தினேன். ஆமாம், என் ஸ்தோத்திரம், எனக்கு அவர் காண்பித்த பிரமாணங்களின் படி நான் தொடர்ந்து நடப்பேன். இதனால் நான் சோர்ந்து பின்வாங்கி போக மாட்டேன். நான் அவரை விட்டு விலக மாட்டேன். ஆமாம், ஸ்தோத்திரம், நான் அவரை பற்றி கொள்வேன், பிடித்து கொள்வேன். தொடர்ந்து இந்த உத்தமத்தையும் என் விசுவாசத்தையும் ஆமாம் நான் காத்துக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களை குறித்து என்ன, நீங்கள் உங்களை குறித்ததான சூழ்நிலை என்ன? இன்றைக்கு நீங்கள் இப்படி சொல்ல முடியுமா, என்ன ஏதுன்னே புரிந்து கொள்ளாத சூழலையும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 13வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 13வது அதிகாரத்தில் யோபு மறுபடியும் பேச தொடங்குகிறார். அவருடைய சிநேகிதர்களை சொல்கிறார், நீங்கள் பேசாத இருந்தாலே நீங்கள் ஞானவான்களாக இருப்பீங்க, பேசி பேசி நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. ஆமாம், நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வளர்க்கட முடியுமா, நீங்கள் மௌனமாயிருங்க, இனி நான் பேசுகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. நான் என்ன செய்ய, அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் அவர் என்னவும் பண்ணிட்டு போகிறார், நீங்கள் இங்கே என்ன செய்யாதீங்க, நீங்களும் சேர்ந்து இனியே வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு ரெண்டு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய கரத்தை என்னை விட்டு எடுத்துருங்கப்பா, அடுத்தது நான் ஏதாவது பாவம் செய்தேன்னா நீங்கள் என்னுடைய பாவத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுகிறார். மகா கசப்பான தீர்ப்பை என் மேலே எழுதிட்டீங்களே, என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். இந்த நாள்லேயும் அவன் இந்த நாள் புரிந்து கொள்ளாத மனிதனுடைய தான வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குது. நாம் இந்த நாள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆமாம் ஒருவேளை இப்படிப்பட்டதான வாழ்க்கை வழியாக நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மை சீக்கிரமாக இந்த வேதனையிலிருந்து மாற்றுவார். அதே சமயத்தில் யோபுவை போல பாடுகளை அனுபவித்தாலும் நம்ம பொறுமையாக இருப்போம். தேவன் மேலே நம்ம எந்த காரணத்திலும் நம்ம நம்பிக்கை இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபிக்கலாமா? அப்பா இறக்கவும் கிருபையினிருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, அப்பா அநேக மனுஷர்கள் கர்த்தாவே அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்களாக இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ரொம்ப ஞானமாக பேசுகிறோன்னு நினச்சி அடுத்தவங்களை கர்த்தாவே அப்பா ஆமீன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க, ஆமீன் வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே இப்படிப்பட்டதான நாவின் தாறுமார்களுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமீன் உங்களுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் போதும் ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆமீன் ஆண்டவரே. கர்த்தாவே வேதனையுடைய காலங்கள் முடியட்டும், அவன் மகிழ்ச்சியின் காலங்கள் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துவங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இக்கட்டுகளையும் துன்பத்தையும் கண்ட அப்பா வருடங்களுக்கு சரியாக பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.